கோவை பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரியில் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படித்து வரும் மாணவர் பரத்குமார். புதுமையான தயாரிப்புகளை வடிவமைப்பதில் ஆர்வம் கொண்ட பரத்குமார் 3-in-1 சைக்கிளை வடிவமைத்துள்ளார். இந்த சைக்கிள் சூரிய ஒளி மூலமாகவும் பேட்டரி பயன்பாடு மற்றும் சாதாரண பெடலிங் முறை என 3 வழிகளில் இயக்க முடியும். இதனை வடிவமைக்க புதிதாக எந்த பொருளையும் வாங்காமல் பழைய சைக்கிளிலிருந்து சேகரித்த பொருட்கள் மூலமாக பரத்குமார் தயாரித்துள்ளார். இந்த 3-in-1 சைக்கிளை மலிவு விலையில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இவர் கனவு. அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் சீர்கடாத வகையிலும் ஒலி மாசுபாடு இல்லாத வகையிலும் இந்த சைக்கிளை இவர் வடிவமைத்துள்ளார். இந்த இளம் விஞ்ஞானியின் முயற்சிக்கு யாரேனும் ஆதரவளிக்க முன்வந்தால் மக்களுக்கு விலை மலிவான எரிபொருள் தேவை இல்லாத வாகனமாக இது அமையும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பெட்ரோல் விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு, 92 ரூபா காய் போச்சு. அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த நான் கண்டுபிடிச்சிருக்க இ வெஹிக்கிள் எப்படி இருக்குன்னா, சோலார்லேயும் ஓடும், பேட்டரியிலையும் ஓடும், அதேமாதிரி டைனமோலையும் ஓடும். இதில் பார்த்தீங்கன்னா சோலார்லேருந்து கரண்ட் சார்ஜாக பேட்டரிக்கு போகும். இப்போ சப்போஸ் பேட்டரியும் எலக்ட்ரிக்லையும் சார்ஜ் பண்ணிக்கலாங்க அதையே, சரிங்களா? அதேமாதிரி பேட்டரியும் சோலாரோ இல்லைனாலும் நம்ம டைனமோ சிஸ்டம் இருக்குதுங்க. டைனமோ சிஸ்டமில் பெடல் பண்ணிங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டைனமோல் போனீங்கன்னா 1 கிலோமீட்டர் நீங்கள் பேட்டரியில் ஓட்டிக்கலாம். சார்ஜ் இல்லாத டைமில் சப்போஸ் எங்கே லாக் ஆனால் கூட. நம்ம கொரோனா லாக்டவுன் காலங்களில் வீட்டில் முடங்கி இருந்த பரத் அனைத்து இடங்களிலும் எளிதாக பயன்படுத்தக்கூடிய தானியங்கி சானிடைசர் கருவியையும் தயாரித்துள்ளார். மற்ற சானிடைசர் கருவிகளை விட இவர் வடிவமைத்த இந்த கருவி 50% விலை மலிவாக உள்ளது. தற்போது வணிக வளாகங்கள், விடுதிகள், கடைகள் என அனைத்து இடத்திலும் இந்த விலை மலிவான தானியங்கி சென்சார் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் சானிடைசர் ஒன்று கண்டுபிடிச்சேன். அதாவது மக்களுக்கு உபயோகமா இருக்குமே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுதான் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு மத்திய அரசோட MSME அப்ரூவல் கிடைச்சிருக்குது. அப்புறம் இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் அங்கீகாரம் பண்ணி அங்கே ஒன்று மாட்டியிருக்கிறோம். அப்புறம் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அங்கே ஒரு 4 ப்ராடக்ட் மாட்டியிருக்கோம். அப்புறம் ஹோட்டல்ஸில் நிறையா உணவகத்திலலாம் இந்த மாதிரி மாட்டியிருக்கோம். இந்த இளம் விஞ்ஞானியின் படைப்புகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துவோம் இந்த இளம் விஞ்ஞானியை. அதாவது இப்போது போயிட்டு இருக்கிற கண்டுபிடிப்புக்கு ஆட்டோமேட்டட் இரிகேட் சிஸ்டம் இப்போ அப்சர்வேஷனில் போய்கிட்டு இருக்கு. இது வந்து சக்ஸஸாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து எல்லாத்துக்கும் காமிப்பேன். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விவசாயி சோத்துல கை வச்சாதான் நம்ம சேத்துல கை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். ஸோ அதே மாதிரி இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட லைஃப் டைம் கோல் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஒரு சோலார் ட்ரெயின் ஒன்று, அதாவது பெட்ரோல்லெஸ் சோலார் ட்ரெயின் ஒன்று நான் வந்து இன்வென்ட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோட ஆசை கனவு. இத்தனை திறமை வாய்ந்த பரத் பிஎஸ்ஜி கல்லூரியில் படித்தபடியே பகுதி நேர வேலைக்கு சென்று வருகிறார். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கிய பரத் இந்த ஆண்டிற்கான தேர்வு கட்டணம் கட்ட முடியாத நிலையில் உள்ளார் என்பதுதான் பரிதாபமான உண்மை. இவரை போல நிறைய இளம் விஞ்ஞானிகள் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு முறையான வழிகாட்டுதலும் முறையான கல்வியும் இருந்தாலே மிகப்பெரிய சாதனையாளர்களாக வர வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. எனவே இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசும் மாநில அரசும் இலவச கல்வியும் இலவச கல்வி உதவித்தொகையும் அளித்து மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும்.